ஜப்பான் மேட் இன் இந்தியா. டிவிஎஸ் மார்க்கெட்டில் நிறைய குதிரை இருந்தாலும் டிவிஎஸ் குதிரைக்கு தனி மதிப்பு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இந்தியன் பிராண்ட் இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு மேனுஃபேக்சரர் ஒரு திருநெல்வேலி ஆரிஜின் பைக் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் நான் வாங்கின வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. இதோட ப்ரைஸ் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு 2024 இதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160,000 ரூபா வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் பட் ஃப்ரெண்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இதில் இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளுமே இஎம்ஐயில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கும்போது இதோட ப்ரைஸ் இன்னுமே கம்மியாகும். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லலாம், நீங்கள் ஒரு பைக் வாங்கினீங்கன்னா முடிந்த அளவுக்கு அதில் ஹையர் அண்ட் வேரியண்டே வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹையர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கலர் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டிஸ்க்லேயுமே வந்து டபுள் ஏபிஎஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எத்தனாவது கியர் பொசிஷன் இந்த மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் எல்லாமே அதை தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 8,000 ரூபா அதிகமாகவும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 168,000 ரூபா அதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து நான் ஒரே நல்லா சொல்ல முடியாது. ஸோ தட் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட ஒப்பீனியனை பார்க்கலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொடுத்தாங்க. அந்த 5 லிட்டர் பெட்ரோலில் இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபியூல் வந்து கடைசி ரிசர்வில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு 5 லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்கில் கொடுக்கு. அப்படின்னா லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் கொடுக்கு. இது வந்து ஸ்டார்டிங் மைலேஜ், ஏன்னா வந்து இன்ஜின் செட் ஆகிறதையும் இந்த மாதிரி தான் கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 42-45. ஆனால் ஓனர் ரிப்போர்ட்டர் மைலேஜ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க பட்சத்தில் ஓனர் ரிப்போர்ட்டர் மைலேஜ்லாம் வந்து 50 கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நீங்களே பார்க்கிங்க ஒரு 20-22 தான் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச வரைக்குமே இந்த மைலேஜ் தான் கொடுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங்லாம் போனீங்கன்னா நல்ல மைலேஜ் தருமா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோவே போடலாம். வண்டியோட ஸ்பெக்கை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் A2Z வந்து நெட்டில் சர்ச் பண்ணி இந்த வண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத மேக்ஸிமம் பார்ப்பாங்க. பட் யூசர் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணியிருப்பாங்க. யூசர் ரிவ்யூங்கிறது ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் யூசர் ரிவ்யூ. அது வந்து ஒரு ஓனர் கிட்ட தான் நம்ம தெரியும். அஸ் அ ஓனராக எனக்கு இந்த வண்டியில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து 1x1 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் சீட் கம்ஃபர்ட். மெயினாக ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 800mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5-5.5 அடி இருக்க பட்சத்தில் அந்த வண்டி தாராளமாக ஓட்டலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அபோவ் 62-70 weight இருக்கீங்கன்னா அந்த வெயிட் இந்த வண்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கான வெயிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 140 கிலோ. இப்போ நான் தான் 6 அடி இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ நான் வாங்கி ஒரு 3 நாள் இருக்கல, அந்த 3 நாள் கேப்பில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைடர் கம்ஃபர்ட் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லியன் சீட்டில் ஆள் உட்கார வச்சு போகும்போது அந்த ரைடர் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஃபீலிங் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து தனியாக ரைட் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், செமையாக இருக்கும், எல்லாமே எனக்கு அப்சல்யூட்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி 6 அடிக்கு மேலே இருக்கும்போது இந்த வண்டி இங்கே சூஸ் பண்ணதுக்கு இதோட பெட்டராக வந்து வண்டி சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6 அடிக்குன்னா உங்களோட சீட் ஹைட் வந்து ஒரு 825mm இருக்கிற மாதிரி எக்ஸ்பல்ஸ் இல்லைனா வந்து ஹிமாலயன் வாங்கலாம். ஆனால் அதோட ப்ரைஸ்லாம் வந்து இதோட அதிகமாக இருக்க பட்சத்தில் உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த வண்டி வாங்கலாம். இது வந்து ஒரு நல்ல பைக் அப்படின்னு சொல்லலாம். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எம்டி இல்லைனா வந்து பல்சர் NS200லாம் இன்னும் ஹைட் அதிகமாக இருக்கும். மேபி அதோட ப்ரைஸ் வந்து இதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். ஆனால் மற்றபடி பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 160 இது வரைக்கும் நான் மற்ற வண்டியில் ஓட்டி ட்ரை பண்ணதில்லை. ஆனால் வந்து N160 ட்ரை பண்ணியிருக்கேன், அதை விட இது வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு மேபி இந்த பைக் பிடிக்குதா பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு யூசர் ரிவ்யூ தான். நான் வந்து லாங் டைம் யூஸ் பண்ணல, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னோட ஒப்பீனியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைடர் வியூ அண்ட் டேனிங். பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ரைட் டேன் பண்ணுறதாகட்டும், அப்புறம் வந்து உங்களை ரைடர் வியூ எப்படி இருக்குது இது வந்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது வந்து என்னோட கருத்து தான். ஏன்னா வந்து அஸ் அ ரைடராக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சூப்பரான வியூ கிடைக்கணும். வந்து ஒரு லெஃப்ட் ரைட் வந்து திரும்பும்போது எங்கேயாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்மளால் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஏடிவி பைக்கை கம்பேர் பண்ணும்போது அதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக திருப்பலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அஸ் அ ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி பைக்லாம் ஓட்டிட்டு இருக்கும்போது இதை வந்து நீங்கள் உடனே சட்டனாக வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அது வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரோட்லலாம் வந்து நீங்கள் சட்டிலாக ரவுண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி 100cc பைக்கில் தான் பண்ணலாம். ஆனால் வந்து இது ஒரு 150cc 160cc பைக்கில் வந்து கொஞ்சம் டேனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பைக்கோட நேச்சர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பைக்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டால் ரைடருக்கு இந்த பைக்கு செட் ஆகாமனா நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஏடிவியை கம்பேர் பண்ணும்போது அதோட கம்ஃபர்ட் சொன்னோம் இதோட கம்ஃபர்ட் சொன்னது கம்மியாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணதுக்கு ஒரு நல்ல பைக்காகவே இருக்கும். அண்ட் ரைடிங் அண்ட் மோட்ஸ், இப்போ வந்து நான் யூஸ் பண்ண மோடு வந்து அர்பன் தான். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் அண்ட் ரெயின் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட் அண்ட் ரைடை வந்து ட்ரை பண்ணணும்னா இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு அப்புறம் வந்து ரெயின் மோட்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் வண்டியோட மைலேஜ் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக
எல்லாமே தான் கிடைக்கி. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அந்த மைலேஜ் அடாப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு நான் டாப் ஸ்பீடுமே வந்து ஒரு 70 வரை தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து புது வண்டி வாங்கினா அந்த அந்த ஸ்பீடு கூட போகக்கூடாது சொல்லலாம், அதோட கம்மியாக போகுது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டியோட பில்ட் குவாலிட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வெயிட்டு கம்மி பண்ணதுக்காக அந்த ஃபைபர் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து வண்டி வந்து வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் கீழப்படாமல் பார்த்துக்கணும், அதுதான் வந்து என்னோட சஜஷன் ப்ளஸ் வார்னிங்காகவே சொன்னேன். கீழே போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த வண்டி ஒதுங்கிடும். ஏன்னா மோஸ்ட்லி மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லோக்கலான பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து டேங்கே வந்து சில வண்டியிலலாம் வந்து இரும்பில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் எனக்கு இதுவே வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ரேடியேட்டர் இருக்கனால அப்படி தெரியுதா இல்லை வந்து ஃபுல்லர் ஃபுல்லே பிளாஸ்டிக்கான்னு தெரியல. ஸோ வந்து ஒரு ஒரு சில இடத்துல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் முக்கியமான பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தான் நம்ம வண்டியை வந்து நல்லா வந்து பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கணும், அது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து புது வண்டிக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க, அதனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தட்டலை. ஸோ தட் வந்து நீங்கள் ஓவர் வெயிட் பண்ணி போகும்போது மேக்ஸிமம் வந்து தட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு சில ஸ்பீட் பிரேக்ஸ் தான், அந்த டேனிங்ஸ்லாம் வந்து அப்படி ஸ்மூத்தாக டேன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்னதான் வந்து நீங்கள் என்ன கியர் பொசிஷனில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மீட்டரில் காமிக்காது. அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூடூத் வெர்ஷனில் தான் காமிக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து நான் எந்த கியரில் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லாங்கில் போகும்போது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து கியர் பொசிஷனை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகணும்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கூட ஒரு 8000 போட்டு டூவல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீங்கள் வந்து இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் வாங்கும்போது இது வந்து 2023 மேனுஃபேக்சரர். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வாங்கினீங்கன்னா அது வந்து 2024 மேனுஃபேக்சர் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டிஸ்க் டபுள்லேயுமே வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும், அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும், கியர் பொசிஷன் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா கூட சில ஃபீச்சர்ஸ்லாம் வரும். அதை பற்றி நான் இன்னும் முழுசாக அந்த வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணல. அண்ட் நம்ம வண்டியிலுமே வந்து பின்னாடி ஒரு டிஸ்க் பிரேக்குமே நல்லா இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உள்ள ஏபிஎஸ்மே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டபுள் ஏபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் ஏபிஎஸில் வந்து கொஞ்சம் ஒரு குறையாக தான் இருக்கும். அது போ நமக்கே பழகிடும் அப்படின்னு சொல்லலாம். 3 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குற வண்டியிலேயே முக்கியமான ஹெல்மெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் அப்படி தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு தமிழ்நாடு மேனுஃபேக்சரர், ஒரு திருநெல்வேலி பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிவிஎஸ் வந்து ஒரு சூப்பரான ஹெல்மெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் ரேட் வந்து 2000 ரூபா இருந்தாலும் ஒரு சூப்பரான ஹெல்மெட்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள் எத்தனை கம்பெனியில் வந்து நல்ல ஹெல்மெட் கொடுக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸ் வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சசரிஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்துமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க சொல்லலாம். ஸோ இந்த கிஃப்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவும் கியூரியஸாக அன்பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லேயே பார்த்துட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் சிம்பிளோட ஒரு சின்னதாக வந்து ஒரு கப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கீச்செயின் மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த கீச்செயின் மாதிரி கொடுத்துருக்காங்களா இது ஒன்று. இது போக ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க. கப்பு வந்து கீழே போட்டால் உடஞ்சிரும் தெரியும், இருந்தாலும் கொடுத்துருக்காங்க நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் சொன்னால். இது இதை மற்ற இது எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து தரக்கூடிய ஆக்சரிஸ் தான். ஸோ நீங்கள் ஷோரூமில் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஆக்சரிஸாக நீங்கள் என்ன வாங்கின்னு சொல்லிட்டு பேசி வாங்கிடுங்க. மெயினாக வந்து நிறைய அமௌண்ட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அதில் எவ்வளோக்குள்ளே அமௌண்ட் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு லாபமாக இருக்கும். கப்பு வந்து நல்லாவே இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது. எனக்கு கம்பெனி அதாவது ஷோரூம் சைட்லேருந்து கொடுத்த ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உட்கறதுக்காக சைடில் ஒரு பிடிச்சிட்டு அப்போ தான் கொடுத்துருந்தான், அவ்வளோ தான் ஆக்சரிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.